ஹாய் கைஸ் ஆயிடாச்சலாம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம கில்டு மெம்பர்ஸோட ஃபெஸ்டிவல் தான். செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகும், ஃபன்னாகவும். அவங்கவுங்க ஃபோட்டோ பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ நீங்களும் அதுமாதிரி சிரிப்பீங்க. ரவ கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தாங்க, அப்போ தான் நம்ம கில்டு மெட்ஸோட ஃபெஸ்டிவல் நீங்கள் பார்ப்பீங்க. அது இல்லாமல் எக்கச்சக்க ஓபி கமெண்ட்ஸும் உள்ளே இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம யார் போகணும், வேணும் இந்த எம்ஆர்கே லெஜெண்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லியும் திரியிறானோ இவனோ தான். சரி, அவன் ஃபோட்டோ தான் இது, செம அழகாக க்யூட்டாக இருப்பான். ஓகே, அவன் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேட்டைக்காரன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேயே தெரியும் அண்டர்னு எதுக்கு பேர் வச்சிருக்கானே, ஆனால் நிஜத்தில் பார்த்தா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கான். ஓகே, நம்புறவங்க நம்பிக்கைவங்க, அது எங்கள் பசங்க வேணாம் விடுங்க. அப்புறம் இவன் தான் எம்ஆர்கே ஜனம், இவர் வந்து ஒன் டாப் லெஜெண்ட் M1887 அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிப்பான். நம்மளும் அதுமாரி சொல்லி நம்பிக்கை வேண்டியதான், இல்லைனா அப்படி சொன்னால் தான் வந்து எதாவது வாங்கி தருவான்னு சொன்னான், அதனால் நாங்களும் நம்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே நோவா. இது வந்து என்ன பேர்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா, ஆனால் பாருங்கள் போஸ்ட்லாம் பார்த்தீங்களா, வெறித்தனமாக அப்படி ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு, இது வந்து பொங்கலுக்கு தான் நாங்கள் எடுத்ததே, அது அப்படியே சரி போட்டு அனுப்பிடானோடனே அனுப்பிச்சு விட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டோக்கியோங்க, எல்லாருமே மணி ஹிஸ்ட்ரி படம் பார்த்தீங்கன்னா டோக்கியோட வெறியனே சொல்லலாம், அதனால தான் அவன் டோக்கியோன்னு போயிருச்சுனா. அங்கே பாருங்கள் டோக்கியோ மாரியே நல்லா பலப்பலன்னு வெள்ளையே நல்லா முழு மூஞ்சி மாரி இருக்கிறான், எல்லாம் ஃபில்டர் தான் தெரிஞ்சவங்களுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து தமிழே ஜனா, அது வந்து நீ மாற்றி விட்டுறான். இவனுக்கு நாளைக்கு பர்த்டே விஷஸ் யாரெல்லாம் சொன்னால் சொல்லுங்க, நாளைக்கு அவனுக்கு பர்த்டே. அப்புறம் வெறித்தனமாக போஸ் எல்லாம் பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட கசின் தம்பி அப்படி சொல்லிக்கான், அவர் தான் நம்ம ஆகாஷ், நம்மளோட உங்களோட நியூ கில் லீடர், எம்ஆர்கே ஸ்போர்ட்ஸோட நியூ கில் லீடரு அவர் தான் பாய். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்கே கிஷான். ஓ பைசா பிரேக் டான்ஸர் பண்ணலாம், ப்ரோ பிளேயர். ஆஹா, அங்கே பாருங்கள் போஸை பாருங்கள், வெறித்தனமாக சேர் மோட் போட்டுங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாஸ், இவர் ஒரு M1887 ஒரு ஒன் டாப் லெஜெண்ட்னே சொல்லலாம். நம்ம கில்டில் அப்படி அடிப்பான் அந்த M1887, ஏன்டா அவங்ககிட்ட போய் மண்டையை ஓட்டுறான்ற அளவுக்கு மண்டையிலே அடிப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லன், நம்மளோட குட்டி சுட்டி தம்பி. அவன் ஃபோட்டோ பார்த்த உடனே நம்ம எனக்கே ஒரு பொறாமைய வச்சு நல்லா பப்ளூ மேரிக்கிறான் பாருங்க, அங்கே பாருங்கள் நல்லா முழு முழுன்னு எண்ணெயில் பொறிச்ச கோழி மேரிக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டி ப்ரோ, நம்ம கோல்டி ப்ரோ வந்து ஒரு இன்ஸ்டா வெறியனே சொல்லலாம், 24 hours இன்ஸ்டாவில் வந்து வெறித்தனமாக போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க அவர் தவிர. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எம்ஆர்கே சஞ்சய், அங்கே பாருங்கப்பா என் தலைமை வந்து பல்சரில் அப்படியே சும்மா வெறித்தனமாக உட்காந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கான் செம, இவன் தான் வந்து உங்களோட சஞ்சய். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கரு, நம்ம ஜோக்கர்கிட்ட ஒரு ஃபோட்டோ கேட்டதுக்கு என்னென்ன ஃபோட்டோ அனுப்பிட்டான் தெரியுமா, எப்படியே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்த ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சு விட்டான். ஓகே, அது நல்லா க்யூட்டாக இருந்தது. இதில் ஒன்றா சொன்னால் நம்ம பசங்க எல்லாமே க்யூட்டாகவும் அழகாகவும் செம அழகாக இருந்தானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலனு, ஆலனு நான் மாஸ்க்லாம் இல்லைனா என்கிட்ட இந்த ஃபோட்டோ ஒன்று தானே இருந்துன்னு சொல்லிட்டு சரி அதை அனுப்பிச்சு விட்டான் அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் ஷாட்டு, நம்ம கில்டு பசங்களை நேமை பார்த்தாலே எனக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பாக இருந்து, நேமு வெறித்தனமாக வச்சுருந்தானுங்க. அது ரொம்ப எம்ஆர்கே இஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கில்டு கிடையாது, அது ஒரு குட்டி ஒரு வேணாம், அது ஒரு செம ஒரு ஃபீலு, அது பசங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்கே ப்ரோக்கன்னு புதுசாக வண்டி வாங்கியிருக்கான் போல், அப்படியே எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்கே தோனி, நம்ம கில்டோட இட் ஸ்போர்ட்ஸ் என்னதே சாரி இஸ்போர்ட்ஸ் ஃபுல் மேப் டோர்னமெண்ட்டு கிங்னே சொல்லலாம் இவங்க ஸ்குவாட்லாம். அங்கே பாருங்கள் போஸே பார்த்தீங்களா வெறித்தனமாக, நம்ம பசங்களாம் பார்க்கறதா குட்டி சுட்டிஸாக சின்ன பசங்களாக இருப்பாங்க, ஆனால் ஒரு ஒரு அடி இட்டி மாரி விடும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்கே ஸ்பிரிட்டு, அவ்வளோ படாபடா ப்ரோ பிளேயராக இருப்பாங்களா. அங்கே பாருங்கள் எல்லோரும் சுட்டி சுட்டி குழந்தைகள் தான், செம அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கானுங்க. இந்த கில்டு ஃபெஸ்டிவலு யாரது வந்து செம்மையாகவும் அழகாகவும் வெறித்தனமாக வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட கில்டு பசங்க எல்லோரும் மறக்காமல் ஸ்டேட்டஸ், இவர் தான் நம்ம இருக்கிறதுலேயே நம்ம கில்டு ரொம்ப சின்ன வயசு பையன், அவன் தான் ஈவில் ரொம்ப குட்டி பையன். அங்கே பாருங்கள் நல்லா ஐயோ என்ன அச்சுறாதீங்க அப்படின்னு பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்கே சைக்கோ, அவனும் ஸ்வீட்டாக சூப்பராக, எல்லாருமே நம்ம பசங்க செம அழகாக இருந்தானுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வந்து நீங்கள் தான் சொல்லணும் யார் அழகான்னு சொல்லிட்டு. அடுத்து நம்மளோட ஃபோட்டோவும் எங்கேயோ ஒரு இடத்துல சுருவி வச்சுருப்பான் மறக்காம பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்கே திவாசு ஓபி, இதில் வந்து நான் கொஞ்சம் பேர் தான் போட்டிருப்பேன், நிறைய பேர் இது போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பசங்க யாரும் நிறைய பேர் ஃபோட்டோவும் அனுப்பலை, என்னாச்சுன்னு தெரியல. சரி இருக்கிறத வச்சு நான் வேறு ஒர்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ ரெடி பண்ணி அப்படியே போட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்கே மெஸ்ஸி குட்டி சுட்டி தம்பி, அங்கே போஸ் பார்த்தாலே அப்படியே கொஞ்சமாக வெறித்தனமாக இருக்குது. அங்கே பாருங்கள் போஸ் கனவு காணுங்கள் சொல்லிட்டு கனவு காணுற மாரி ஒரு ஃபோட்டோ வெறித்தனமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்கே டேஞ்சரு, அவனும் ஒரு குட்டி சுட்டி தம்பி தான், செம அழகாக இருப்பான் பாருங்கள் நீங்களே. நம்ம பசங்க எல்லாரோட கில்டு ஃபேஸு எல்லாருமே காட்டாச்சு. அடுத்தது நம்ம என்னோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் இதில், ஆனால் என்னோடய ஃபுல் ஃபேஸ்புல் வந்து 10K கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணிடுவேங்க. ஓகேவா, அடுத்து பார்த்து நம்ம எம்ஆர்கே டேவில் இன்டர்வியூ போகிற மாதிரி நல்லா கிளம்பி டிப்டாப்பாக இருக்கான் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கானா. ஓகே,
அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னா நம்ம எம்ஆர்கே தலை, நம்ம லவ்லி தம்பினே சொல்லலாம். நம்ம விரித்தனமான ஒரு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே வந்து என் கில்டு பசங்கள்லாம் வந்து என் ப்ரோ க்ரோ எல்லாம் இது வரைக்கும் யாருமே கூட்டதில்ல. எல்லாருமே வந்து தம்பி அண்ணன் அப்படி சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம எம்ஆர்கே லைனு அப்புறம் ஊஞ்சலில் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படி அனுப்பிச்சி விட்டுருக்காரு போல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஆர்கே சுக்கி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சுக்கி கூட ஃபுல்மே பண்ணாலே செம்ம சூப்பராக இருக்கும். சுக்கியும் தோனி கூட ஏன்னா அப்படி ஆடுவானுங்க. வெறித்தனமாக ஸ்குவாட் மெட் எப்படி ஆடணுமோ அந்தமாரி தரமாகவும் ஆடுவானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கு, ஓகே, வெறித்தனமான ப்ரோ பிளேயர், M10 கிங்னே சொல்லலாம். அந்த சிவப்பு கலர் சட்டை தான், ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, அங்கே லாஸ்ட்டில் நிற்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அல்ட்ரா லெஜெண்ட் எம்ஆர்கே ரோமியோட இது தான் வரப்போகுது. பாருங்கள் பாருங்கள் யார், ஓம் மை காட், இவர் தான் லெஜெண்டா, இப்படி இவர் தான் இது இந்த எம்ஆர்கே ரோமா இல்லை. ஆமாங்க, ஆனால் அவருனா கொஞ்சம் 20 வயசு. ஓகே தாங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய், லவ் யூடா தாங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன் தெரிக்க விடுங்க.